எப்பவுமே நான் டென்ஷனா இருக்கேன், எனக்கு நிம்மதியே இல்லை, நான் ஏன் இந்த மாதிரி பரபரன்னு படபடப்பா இருக்கேன், என்னால வாழ்க்கையை நிம்மதியாக லீட் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு 10 பாயிண்ட் மட்டும் நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்காது, லைஃப ஹாப்பியா லீட் பண்ணலாம். நம்பர் 1, பொதுவாவே உங்களை சுத்தி யாராவது நெகட்டிவ் தாட்ஸோட இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க முதல்ல விலகிடுங்க. ஏன்னா நீங்க நல்லதே நினைச்சாலும் அவங்க கிட்ட இருந்து வர்ற நெகட்டிவ் எனர்ஜியானது உங்களை திரும்ப அந்த குழப்பத்துக்கு உள்ளாக்கும். சோ நோ நெகட்டிவ் பர்சன் நியர் பை யூ. 2, நீங்க எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் ஒருத்தர் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னா அந்த குறை உண்மையா பொய்யான்றத வந்து பாருங்க. அது உண்மையா இருக்கு அப்படின்னா நீங்க அவங்கள பக்கத்திலேயே வச்சிருக்கணும். பொய்யா இருக்கு அல்லது உங்களுடைய முன்னேற்றத்தை அவர் தடுக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நீங்க விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய டாஸ்க நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சிருங்க. தேவையில்லாத டாஸ்க்ல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்ச தெளிவான உங்களுக்கு பிடிச்ச அந்த டாஸ்க் எடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி டைம் எல்லாமே சேவ் ஆகும், உங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். 4, நீங்க செலக்ட் பண்ற பீப்புள்ஸ் உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சோ நமக்கு பிடித்தமான நம்முடைய எண்ண ஓட்டத்துக்கு சமமான நம்ம முன்னேற்றத்துக்கு துணையா உள்ள நபர்களை மட்டும்தான் நாம நண்பர்களாகவும் நெருங்கிய தொடர்புலையும் நம்ம வச்சுக்கிறோம், எல்லாரையுமே கிடையாது. 5, ஐ ஃபீல் சோ டயர்ட், ஐ லாஸ்ட் மை எனர்ஜி, எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப டல்லா இருக்கேன் அப்படின்னா தயங்காம ஒரு டூர் போங்க, தயங்கவே தயங்காதீங்க. ஏன்னா ரொட்டீன் ஒர்க்ல இருந்து லீவ் எடுத்துட்டு நீங்க வெளியே போகும்போது உங்க மைண்ட் வந்து ரொம்பவே ரிஃப்ரெஷ் ஆகும், ஹாப்பியா இருக்க முடியும். சோ இந்த மாதிரி டயர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம சோலோவாவோ அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்க கூடவோ நீங்க வந்து ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வர்றது உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும். 6, எப்போது யார்கிட்ட இருந்து நம்ம விலகி போகணும் அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சு. காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே நமக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கற நபர்களா இருக்க மாட்டாங்க. வேணும்னே ஒரு சிலர் பிரச்சனை பண்ணலாம், வேணும்னே ஒரு சிலர் நமக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். அந்த மாதிரி வேணும்னே பண்ற நபர்கள் கிட்ட இருந்து நாம விலகி போயிடணும். அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டோ அல்லது அவங்க கிட்ட விளக்கு கொடுத்துக்கிட்டோ இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா நம்ம நிம்மதி நமக்கு முக்கியம், அவங்க தேவையில்லாத பேசிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க, ஆனா நிம்மதி கர்றது நமக்கு. நமக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா தேவையில்லாத நபர்கள் கூட நாம எந்த ஒரு ஒட்டோ உறவோ வச்சுக்க கூடாது. 7, உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சில நேரங்கள்ல நீங்க தனியா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியா இருக்கலாம், சில நேரங்கள்ல நண்பர்கள் கூட இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், சில நேரங்கள்ல உறவினர் கூட இருக்கீங்கன்னா ஹாப்பினஸ் அதிகமாகலாம். எது உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகமாக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹாப்பினஸ் அதிகமாகும். 8, நோ சோசியல் மீடியா. காரணம் நாம நம்முடைய டைமை நிறைய வேஸ்ட் பண்றதே சோசியல் மீடியால தான். அதுவும் இல்லாம நல்ல தகவல்களை இந்த சோசியல் மீடியா கொடுத்தா பிரச்சனை கிடையாது, நிறைய தேவையில்லாத திணிக்கப்படக்கூடிய தகவல்களை நாம பாக்குறதுனாலையும் கேக்குறதுனாலையும் அது உண்மை அப்படின்னு நம்பி நாம அதுல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறோம். அதுவும் இல்லாம அது நம்ம நிம்மதியை கெடுக்குது. சோ சோசியல் மீடியால நீங்க எந்த அளவுக்கு டைமை ரெஸ்ட்ரிக்டடா யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பினஸ் அதிகமாகும். சோ சேவ் யுவர் டைம் பை அவாய்டிங் தி சோசியல் மீடியா. 9, எப்பவுமே நாம ஒரு சேஞ்சுக்கு வந்து ரெடியா இருக்கும், மாற்றம் என்றுமே மாறாதது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயோ இந்த என்னால ஏத்துக்க முடியலையே, எனக்கு இது கஷ்டத்தை கொடுக்குதே, என்னால நிம்மதியா இருக்க முடியலையே, ஏன் இப்படி மாறிச்சு, நான் நல்லா தானே இருந்தேன் அப்படின்லாம் சொல்லாது. காரணம் என்னன்னா மாற்றம் என்றுமே மாறாது, நாம அதுக்கு தகுந்த மாதிரி மாறினாதான் நமக்கு அது நல்லத கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். சோ எந்த ஒரு மாற்றத்திற்கும் நீங்க தயாரா இருக்க நிம்மதியா இருக்கலாம். 10, பொறுப்பு. நம்மள நிறைய பேர் வேணும்னே கோபப்படுத்துறதுக்குன்னே டீக்ரேட் பண்றதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம பொறுப்பா நடந்துக்கும். ஏன்னா அவங்க நம்மள காயப்படுத்தி சந்தோஷப்படுவாங்க, நாம அவங்க கிட்ட தொடர்புல தொடர்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசு காயப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே நம்மள அனுசரிச்சு போக மாட்டாங்க, நமக்கு எந்தெந்த விஷயங்கள் கோபம் வர வைக்கிதோ அந்த விஷயங்களை நாம அவாய்ட் பண்றது பெஸ்ட். சோ நம்மள யாராவது தூண்டினா கூட நாம அந்த தூண்டுதலுக்கு ஆட்படாம பொறுமையா இருந்து பொறுப்பா இருந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்துடணும். அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டோ விளக்கம் கொடுத்துக்கிட்டோ அல்லது அவங்க கிட்ட கோபப்பட்டுக்கிட்டோ இருக்கிறத அவாய்ட் பண்றது பெஸ்ட். இந்த 10 ஃபாலோ பண்ணுங்க, நிம்மதியா இருங்க. தேங்க்யூ.